சாயிராம் சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த பதிவை முழுமையாக கேட்டுட்டு ஓம் தனமாங்கல்ய பிரதாய நம்மன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான நல் மகிழ்ச்சி உங்களை தேடி வரும் என் அன்பு குழந்தையே உன் மனதில் சொல்ல முடியாத காரணங்கள் காயங்கள் பல இருந்தாலும் நீ அதையெல்லாம் மறந்துவிட்டு உன் துணையோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறாய் உன் துணையின் எண்ணம் எப்படி உள்ளது என்பதை நான் இப்பொழுது உனக்கு தெளிவாக போகிறேன் வாழ்க்கையில் எவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது எவையெல்லாம் நடக்க போகிறது என்பதை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய் என்னுடைய வாழ்க்கை இப்படியே போய்விடுமா சாயப்பா என்று நீ என்னிடம் குமரி நிற்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட அத்தனை துன்பங்களையும் நீக்கி உனக்கான பெருமகிழ்ச்சியை உனக்கான சந்தோஷத்தை நான் உறுதியாக அளிப்பேன் என்னை நம்பிய யாரையும் நான் ஒருபொழுதும் நெற்கதியாய் நிற்க விட மாட்டேன் தண்ணீரையே என்னையாக மாற்றி தீபமெறிய விட்டான் நான் உன்னுடைய வாழ்க்கையா அப்படியே விட்டுவிடப் போகிறேன் கலங்காதே என் குழந்தையே உனக்கும் விடிவுகாலம் மிக விரைவில் வரும் உன்னவரின் எண்ணம் இப்போது உன்மீதுதான் இருக்கிறது உன்னையே தான் நினைத்து கொண்டிருக்கிறது விரைவில் அவர் உன்னை நாடி வருவதற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது ஏதோ சில காரணங்களால் நீங்கள் தவிர்க்க முடியாமல் பிரிந்து வாழ்ந்து இருக்கிறீர்கள் வாழ்ந்து வருகிறீர்கள் எப்பொழுது நாங்கள் சேர்வோம் என்று இருவருமே என்னிடம் கேள்வி கேட்கிறீர்கள் ஒரே ஒரு நிமிடம் நீங்கள் மனது வைத்தால் கூட போதும் நாளையே சேர்ந்து வாழலாம் கொஞ்சம் வெட்டு கொடுத்து போங்கள் ஒருவருக்கொருவர் இருக்கும் மனஸ்தாபங்களை மறந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ்க்கையில் நடந்ததை மறந்து நடக்கப் போவதை நினைத்து இனி எப்படி வாழலாம் என்ற எண்ணத்தோடு இருங்கள் யாருடைய வாழ்க்கையிலும் துன்பம் என்பது இல்லாமல் இல்லை எந்த அளவிற்கு விட்டு கொடுத்து பொறுமையோடு வாழ்கிறோமோ அந்த அளவிற்கு வாழ்க்கை இனிமையாக இருக்கும் எண்ணங்களுடைய சாரமே வாழ்க்கை நம்முடைய நினைவுகள் ஒவ்வொன்றும் நல்லதாக இருந்தால் வாழ்க்கையும் நல்லதாக இருக்கும் தேவையில்லாத சிந்தித்து தேவையில்லாத யோசித்து குழம்பிக் கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்களை அத்தனை சீக்கிரம் தீர்த்துவிட முடியாது மனம்போல் மாங்கல்யம் எவையெல்லாம் நடக்க வேண்டுமென்று நீ நினைக்கிறாயோ அவையெல்லாம் நடக்கும் விரைவில் நடக்கும் உனக்கான நல்மகிழ்ச்சியை நான் வழங்குவேன் உன்னவர் உன்னை தேடி வந்து உன்னை ஏற்றுக்கொள்வார் நீயும் அவரை நாடி செல் எல்லாம் நல்லதாய் நடக்கும் என்று நம்புங்கள் வாழ்க்கை இனியே மகிழ்ச்சியாய் மாறும் நீங்கள் இருவரும் சேர்ந்து என் ஆலயம் வர வேண்டும் அதை நான் பார்க்க வேண்டும் அதற்காக காத்து கொண்டே இருக்கிறேன் விரைவில் உங்களுக்கான பெருமகிழ்ச்சி உங்களை தேடி வரும் நீங்கள் என்னை நாடி வருவீர்கள் ஓம் சாயிராம் வாழ்க வளமுடன்